ஹலோ மக்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் சவுண்ட் சுந்தரி. மற்றும் நான் உங்களுக்கு கசமுச காதலன். பல குரல்கள் கேட்டிருப்போம், என் குரலே நீங்க வார வாரம் கேட்டிருப்பீங்க. பல நாட்கள் கழித்து என்னோட அருமையை சவுண்ட் சுந்தரி அவர்கள் திருப்பியும் இந்த ஷோல வந்து கொண்டிருக்காங்கிறது என்னோட ரொம்ப சந்தோஷம். சோ ஹவ் யூ டூயிங் உங்களுக்கு எஸ் எஸ் சுந்தரி? குட் 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 இருக்கேன். ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நொந்து போயிருக்கேன், பட் பரவாயில்ல. ஓகே, எந்த படம்? கல்கி 2898 AD. எஸ் சோ நம்ம நாக் ஓகே அஸ்வினோட இயக்கத்துல பல பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருக்காங்க இந்த படத்துல. அதாவது இட் நடிச்சு பிரபாஸ் கிழிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல வர, பட் நினைக்க சொல்ல பரவாயில்ல. மாட்டேன். பிரபாஸ், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், அண்ட் ஸ்பெஷல் கேமியோ பை கமல்ஹாசன் அண்ட் மெனி அதர்ஸ். சோ இந்த இல்ல படத்தை இல்ல பத்தி இல்ல, தான். திஷா பட்டாணி, ஓ திஷா பட்டாணி, பட்டாணி பட்டாணி தானே வந்தாங்க, தேடிட்டு தான் இருந்தேன், சொல்லிடு. தண்ணி கேன போட வந்தேன், அப்படிதான் இருந்துச்சு. நெவர்தலஸ் சோ we will straight jump into the review of this film. ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? வைத்த ஒரு எதிர்பார்ப்புல இந்த படம் வந்திருக்கு. கல்கி ஆகிய 29 98 28 98 AD. நீங்க மகாபாரதம் படிச்சிருப்பீங்களா தெரியல, நானே படிச்சது இல்ல. அதுல குருஷேஸ்திர வார்னு ஒரு பகுதி இருக்கும், அதாவது தி எண்டிங் பார்ட் ஆஃப் தி மகாபாரதம். இது ஸ்பாயிலர் இல்ல, அதுதான் நாக் கஷ்மீர் வந்துட்டு ப்ரீவியஸ்லி சொல்லியிருந்தாரு. அதான் ஒப்பிட்டு வைக்கிறேன். வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்ட் பண்ணான கதை தான். சோ இது சோ புதுசா அந்த சோ 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 குருஷேஸ்திர வார்ல அஸ்வமிதா அவர்கள் வந்துட்டு தோத்துருவாரு அந்த வார்ல கிருஷ்ணா கிட்ட. சோ ஆகையால் அவருக்கு வந்து ஒரு சாபம் வருவாரு, நீ 6 வருஷம் வந்துட்டு கண்ணி கிளையாத பையனா ஊர்ல இரு, நடக்கிற அநியாயத்தை எல்லாம் பாத்துட்டு ஒரு நாளைக்கு நானே வந்து பெருப்பேன். அந்த கடவுளே நீங்க தான் சார், அவர் 6 வருஷம் கழிச்சு பிறந்தாரா இல்லையா, யார காப்பாத்த நினைக்கிறாங்க, நடுவுல வந்து டிஷா பட்டான் எதுக்கு வந்தா இங்கிறது இந்த படத்தோட கதை. பேசிக்கா இதான் கதை. பேசிக்கா வந்து ஒரு சீரியஸா, ஆமா பேசிக்கா ஒரு சுருக்கமா சொல்லணும்னா இது இதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கும். எப்படி போகுதுன்றதுலாம் பாத்துக்கங்க எப்படி போகுதுன்னு. இல்ல இல்ல, ஓகே ஓகே, அமைதி. நாங்க ட்ரோல் பண்றதுக்காக இது நாங்க சொல்ல, பட் இருந்தாலும் இந்த படத்துல சில பிளஸ் பாயிண்ட்ஸ் நாங்க கொஞ்சம் மொதல் பேசி முடிச்சிடறோம். லைக் அதுதான் நம்மளோட இன்னல்கள் பேச, இன்னல்கள் துன்பங்கள், சரி இன்பங்கள் பத்தி பேசிடுவோம். சோ வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இன்பங்கள் அபௌட் திஸ் ஃபிலிம்? டக்குன்னு சொல்லிருங்க, பட்டு முடிச்சிடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்களின் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல். சீரியஸ்லி ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு சீன்ஸும் வந்து சில பார்ட்ஸ் வந்து பத்து பத்து லைக் நிறைய ரொம்ப ட்ராகியான பார்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த ட்ராகியான பார்ட்ஸும் எஸ்பெஷலி லைக் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அது அதுக்கும் மேல வந்து நிறைய கொஞ்சம் அன்நெசசரியான சீன்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் அதெல்லாம் தப்பி விட்டுருவோம். ஆனா சனாவோட மியூசிக் இருக்கிறனாலே கொஞ்சம் எலிவேட் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. எஸ் இட் இஸ் அபிட் ஃபியூஷனைஸ் இட் இஸ் அபிட் இன்னும் சனா ஸ்டைல் ஹவ் இட் இஸ் ரைட் அப்படிதான் எடுத்திருக்காரு. இட் நாட் மச் ஆஃப் அ பீரியாடிக் ஃபிலிம், ரொம்ப டிஸ்டோபியன் ஸ்டைல எடுக்காம அவர் ஸ்டைல எடுத்திருக்காரு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு கட்டத்துல வந்து நானே போரிங் ஆயிருச்சு எனக்கு. பட் அந்த பிஜிஎம் வரும்போது ஓகே கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆயிடுறேன். அந்த புஜ்ஜி தீமா இருக்கட்டும், அந்த பைரவா தீமா இருக்கட்டும், அப்புறம் அந்த டில்ஜி டோசன் கூட பண்ண அந்த பஞ்சாபி சாங்கா இருக்கட்டும், அதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட முதல் பாசிட்டிவ் நான் எது சொல்லுவேன்னா, நான் ரொம்ப ரசிச்ச ஒரு மனிதன் இந்த படத்துல பிரபாசத்துல கண்டிப்பா சொல்ல மாட்டேன், கவலைப்படாது. கோ வித் அமிதாப் பச்சன் அவர்கள் தான். ஏன்னா அமிதாப் ஜி ஒரு டவரிங் பிரசன்ஸ், அவர் பார்த்தாலே ஆஹா இந்த ஆள் 6 வருஷம் வாழ வேண்டிய பெருசுதான். The Lord of the Ring, like Gandalf from Gator வருவார் பத்தியா, அப்படியே பாக்குற மாதிரி. ஆஹா தாத்தா நீங்க எப்ப இந்தியனா ஆவுனீங்க, இந்தியன் டூ மாரி காண்டாக்ட் எப்படி சார் அப்படின்னு. அப்படின்னு அவர் டவரிங் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா நான் பாப்பேன். சொல்லிட்டேன், அடுத்த பாசிட்டிவ் நீங்க சொல்லுங்க. அடுத்த பாசிட்டிவ் வந்து என்னன்னா, நான் கொஞ்சம் தேடணும். ஓகே அப்ப நானே முடிச்சிடுறேன். சோ நான் நானே சொல்லிடுறேன். ஐ மீன் எனக்கு அடுத்த பாசிட்டிவ் நான் எது சொல்லுவேன்னா,
the girls were looking so intense in this film. Okay, okay, adukku okay, da na pona adukku da pona ena Keerthi Suresh Keerthi Suresh I'm sorry if I'm going to say this blantana solla varapre I love you solla avanga solla mudiyum so she did so well the voice romba nalla irundhuchu and Disha Patani yaar patni potanga thella ana paakka romba alaga irundhanga but irukku po pidichinchu paakkarpo I mean idhu review illa idhu just enoda kangalippu appdi sollalam so Jawan avar mele Padmavathil kaamcha adhe reaction thirupi idhe padathil Deepika Padukone adhe meri munji vechirundhanga எனக்கு தெரியவே இல்ல நடிக்கிறது ஆனா அவங்க வந்த கொஞ்சம் சீன்ஸ்லயே வந்து ஓகே ஷீ டிட் வெல் ஆனா பென் நடிச்சிருந்தாங்க ஒரு சின்ன அவங்க கொஞ்ச நேரம் தான் வந்திருந்தாங்க பசுபதி கூட ரெண்டு மூணு சீன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ அது நல்லா இருந்துச்சு பட் எல்லாத்தையும் மீறி படத்துல சில கேமியோஸ் வருது அந்த கேமியோஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது ஆனா கேமியோ ரொம்ப கம்மியோ இல்லாம ஜாஸ்தியாவே கொடுத்துருக்காங்க இல்ல எப்படின்னா அது வந்து ஆக்சுவலி எனக்கு என்னன்னா அந்த கேமியோஸ் நல்லா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் கூடையா இருந்திருக்கலாம் பிகாஸ் அவங்க வந்ததுக்கும் அந்த அந்த கதைக்கு இது லைக் சம்மந்தம் ஒரு கால் லைக் இஸ் இட் கோயிங் டு லைக் மேக் தி ஃபிலிம் பெட்டர் ஆர் லைக் என்ஹான்ஸ்மென்ட் ஆஃப் தி ஸ்டோரி ஆர் ஸ்கிரீன் ப்ளே அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் பட் நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி டு சி துல்கர் அண்ட் விஜய் தேவரகொண்டா இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு கெட்டப்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இல்ல இந்த படத்துல யார் ஹீரோவே கேமியோ ரோல் தான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் ஆமா இல்ல ஹீரோ வந்து நானா அது ஹீரோ இல்ல சரி நம்ம ஃபர்ஸ்டே சொல்லி முடிச்சிடறேன் பட் ஏன்னா அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் எனக்கு அந்த வேர்ல்ட் பில்டிங் ஒரு நல்லாவே இருந்துச்சு ஃபார் த பட்ஜெட் தே போடின் அண்ட் ஐ லைக் த டிஸ்டோபியன் வேர்ல்ட் தே கிரியேட்டட் ரொம்ப பெருசு ஆகவே தோகவே சொன்னாலும் பட் அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க நல்லாவே கொடுத்தாங்க அவுட் புட் நல்லா இருந்துச்சு சில ஃபைட் சீன்ஸ் இருந்துச்சு சேசிங் சீன்ஸ் நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன் நான் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை பட் என்னதுன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இனிமேல் ஒரு வேர்ல்ட் பில்டிங் படத்துக்கு நான் ரொம்ப ஒயிட் லென்ஸ் எதிர்பார்ப்பேன் அந்த பிக்சர் வந்துட்டு ஒயிடா தெரிஞ்சா அந்த வேர்ல்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இது கொஞ்சம் ஐமேக்ஸ்ல பாக்குற மாதிரி எல்லாமே ரொம்ப கிராப் பண்ணி வச்ச மாதிரி நான் பார்த்த ஸ்கிரீன்லயே வந்து இட்ஸ் அ டிலக்ஸ் ஹால் அப்பயும் வந்து லைக் நார்மலா தான் தெரிஞ்சிச்சு பட் ஓகே ஓரளவுக்கு ஐ ஷார்ட் ஆஃப் என்ஜாய் போலேலா அந்த மாதிரி மகாபாரதம் second half was fairly better compared to first half especially Agreed. The last 30 minutes was good ஏனா அதுல வந்துட்டு அதுல எங்கள அண்ணா படத்துல சீன்லாம் வச்சிருக்காங்க அத நீ நோட் பண்ணீங்களா தெரியல அந்த ஏணி பிடிச்சு தூக்குற சீன் அது வேற லெவல் சால்ட்டி சால்ட்டி அண்ணா last but not least the best of best and அவர் பத்தி பேசிறதுக்கு நமக்கு தகுதியே இல்ல பட் nevertheless உலகநாயகன் கமலாசன் definitely அவர் வந்தது என்னமோ ரெண்டு மூணு சீனா தான் இருந்திருக்கும் ஆனா மனுஷன் வந்து அதுல கொஞ்ச நேரம் ஸ்கிரீன் டைமுக்கு மொத்தமா சாப்பிட்டுட்டு போயிட்டாரு மனுஷன் லைக் லிட்ரலி அவர் வந்து அந்த வாய்ஸா இருக்கட்டும் சரி அந்த மாடுலேஷன் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும் சரி வாஸ் எனஃப் டு ப்ளோ யுவர் மைண்ட் யூ ஜஸ்ட் வாவ் இட்ஸ் ரியலி கமல் வேற லெவல் தான் ஸோ யா ஹீ டெஃபினெட்லி ஆடட் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஐ வுட் சே அதான் சொன்னல பெருசுங்க நடிச்சா அது தப்பாது அப்படிதான் சொல்ல முடியும் ட்ரூ 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 அகிரி அகிரி சோ இல்ல சோ இது இல்ல இது கடைசி சொல்லி முடிச்சிரேன் என்னதுன்னா இது சொன்னா நீ ஏத்துக்க மாட்டே பட் இருந்தாலும் எனக்கு செகண்ட் ஹாப்ல பிரபாஸ் டிட் ஓகே கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஏனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து அவர் கொஞ்சம் தூங்கி ஹாப்ல நடிச்சிருந்தாரு செகண்ட் ஹாப்ல யாரோ அவளை தலையில தட்டி அடிச்சு யோ பாகுபலி மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் ஆச்சு காமியே சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் வச்சிருக்காங்க பாக்குறப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சோ அப்படிதான் தோணுச்சு அவ்வளவுதான் சோ நான் இதோட முடிச்சிருக்கேன் சொல்ல தெரியல எனக்கு தூக்கம் வந்துருச்சு சீக்கிரம் போயிடலாம் எக்ஸாக்ட்லி கம்மி அப்படியே போதான் நெகட்டிவே அதுதான் எனக்கு தூக்கமே வந்துருச்சு அண்ட் ஐ ஆக்சுவலி டோஸ்ட் ஆஃப் விச் பார்ட் வாஸ் தட் ஜஸ்ட் தட் ஐ ஃபெல்ட் தி மூவி வாஸ் வெரி வெரி டிராகி இன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதாவது தே ஸ்டார்டட் ஆஃப் வெல் எஸ் இட் ஸ்டார்டட் ஆஃப் வெல் இட் கிக்ட் ஆஃப் வெல் அண்ட் எவ்ரிதிங் பட் ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் நாட் எனஃப் டு பில்ட் அப் வேர் தி ஆடியன்சஸ் ஹேவ் டு புட் தியர் ஃபோக்கஸ் ஆன் டுவர்ட்ஸ் until அந்த படம் முடிக்கிற வரைக்குமே எங்க ஃபோக்கஸ் வைக்கிறதுன்னு சரியா தெரியல பிகாஸ் யூ கெட் இன்ட்ரடியூஸ் டு டூ மெனி கேரக்டர்ஸ் அட் த வெரி சேம் டைம் ஒரே நேரத்தில் அண்ட் ஆர் டூ மெனி திங்ஸ் டு கிராஸ்ப் ஆன் அண்ட் சம்வே சம் சார்ட் யூ வில் ஃபீல் தட் இந்த கதை எங்க தான் போகுது என்ன தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் இட்ஸ் த ஸ்க்ரீன் பிளே இஸ் ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக லேக் ஆகுது ஸோ அதுதான் வந்து மொதல் நெகட்டிவாக நான் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து
டெஃபினெட்லி பிரபாஸ். ஓகே, நான் ஏன் பிரபாஸ் சொன்னேன்னா, ஓகே பிரபாஸ் வந்து ஆக்சுவலி படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்க வேண்டியது. பட் ever since his character get introduced, he's just like a, he's just like a bloody clown. Seriously, he's like a clown. And enakku vandu stupid ah thonuchu sir kattathula vandu, where I started laughing. Okay, there were many scenes in the film that I wanted to laugh because it was so stupid. Like and the scenes la vandu thevalama irundirukalam, like and Prabhas vandu totally clown aagidanga right up until the end. Adha the climax la dhaan avaru vandu like romba highlight ah theriyuraaru. Like அது வந்து லைக் எதுக்கு அது அப்படின்னு தோணுச்சு. லைக் நல்ல ஒரு கேரக்டர் ரைட்டிங் பண்ணியிருந்தா அது பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி வந்திருக்கலாம். ஸோ அகெயின் இட்ஸ் ஜஸ்ட் மேபி அ மிக்ஸ் மிஸ் ஃபிட் ஆர் அ மிக்ஸ் மிஸ் மேட்ச் ஆஃப் த ரைட்டிங் என்டையர்லி, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் டூ அம்பிஷியஸ் அண்ட் தே ஜஸ்ட் டிட் நோ வாட் டு ஸ்லாட் இன் வேர் தே ஜஸ்ட் வாண்டட் எவ்ரி திங். ஸோ அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ வுட் சே இட்ஸ் அ பிட் மெஸ்ஸி. இட்ஸ் நாட் நான் லீனியர், இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட், பட் it's messy. I would say that. Okay, நீ சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் கண்டினியூ பண்றேன். என்னதுன்னா, இனிமே சீரிஸ் அடிப்படையில வர படங்கள் இருக்குதுமே, லைக் உதாரணத்துக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 ல பொதுவா அந்த பார்ட் 2 பார்ட் 3 தான் வந்து மெயின் ஸ்டோரியா இருக்கும். பார்ட் 1 ல வந்துட்டு இந்த நொண்டி நொசக்கா சொல்லிட்டு லைக் அன்நெசசரி வேர்ல்ட் பில்டிங் சொல்லிட்டு கண்ட கண்ட ஸ்டோரியில உள்ள வச்சுட்டு அதுதான் ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீ சொன்ன பாயிண்ட் நான் அதை தான் கொஞ்சம் விரிவாகமா சொல்றேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அந்த பைரவாக்கு உண்டான அந்த பில்டப் ஷாட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சண்டை தேவையில்லாத, ஏன்னா அதனால கதைக்கு எந்த விதத்திலும் நல்லது சேர்க்கல. அண்ட் ஆல்சோ தே டிடன்ட் ஈவன் எக்ஸ்பிளைன் வாய் த பீப்புள் ஆர் சஃபரிங். உதாரணத்துக்கு லைக் அவங்க ஆரம்பத்துல சொல்றாங்க பாத்தியா, கலியுகம் ஆரம்பிக்க போது மக்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் அனிமேஷன் காமிப்பாங்களே லைக் வாம் வடிக்குது கூடு வடிக்குது சொல்லிட்டு என்ன பீப்புள் சஃபர் பண்றாங்க, வாய் த பீப்புள் ஆர் சஃபரிங் விஷயத்த காமிக்கல. வரா பவுண்டி வேணும் காம்ப்ளெக்ஸ் போகணும் சொல்றான், வரா பவுண்டி பண்ண காம்ப்ளெக்ஸ் வேணும் சொல்றான். அதே தான் இஸ் கீப் ரிப்பீட்டிங் தி சேம் டயலாக் ஹவ் சூர்யா டிட் இன் 24. I was making it. பிரதானமான கேரக்டர் சாவர நிலைமை போய் கூட வரல. அது எந்த கேரக்டர் சொல்ல போறது இல்ல, ஆனா எனக்கு வரல. ஏன்னு எனக்கும் தெரியல. ஐ ஹவ் நோ ஐடியா. வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் பாயிண்ட் நெகட்டிவ். நான் அதான் சொன்னேன், என்ன நம்ம சொன்னது அந்த கேரக்டர் ரைட்டிங் ஒழுங்கா இல்லைனா நமக்கு எந்த ஃபீலும் வராது. என்ன நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா, மெயினான கேரக்டர்ஸே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரபாஸ், தீபிகா, அமிதாப் பச்சனை தவிர ஆல் தி அதர் கேரக்டர்ஸ் were very very poorly written. See, Deepika da vandu, oh she's the mother of the god la, she's the mother of the earth la, avanga da amma la la la. Adhu yaar theriyada, adhu yaar theriyada, renda mulagathula vandangala amma thirupiyum vara pogu kaalai ulle thurugu pogu adhu adhu onne appa patta idena na renda ulagam meri irukku. Ah, and I don't know la, it's just very very poorly written to the extent like amma edhu kirkane ulla shambala ah adhu enna nu sollavum illa. ஏன் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு இவனுக்கு சண்டைன்னு சொல்லல, திடீர்னு வரானுங்க சண்டை எடுக்கிறானுங்க, ஓகே மகா யுத்தம் பிறக்க போகுது கிளிக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு சண்டை போடுங்கடா. நாங்களும் ஒரு பர்பஸே இல்லாம ரெண்டு ஒரு 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 சிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதுக்கு சுப்ரீம் யாஸ்கின் இருக்காரு, அதுக்கு சண்டை போடுற அந்த அது உள்ள போறதுக்கு சில பேர் சண்டை போடுறாங்க, அதுக்கு ஒரு யூனிட்ஸ், அப்புறம் வந்து இந்த பக்கத்து பார்த்தா ரெபல்ஸ் இருக்காங்க, அந்த ரெபல்ஸ் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, அப்புறம் ரேடர்ஸ் இருக்காங்க, அப்புறம் இந்த வீணா போன பிரபாஸ் வரான், அப்புறம் வந்து அஜித் நடிச்சிருக்காரு, அஜித் நடிச்சிருக்காரு வில்லன் மேரி ஒருத்தர் இருந்தார் அஜித் மேரி. அப்புறம் எனக்கு என்னமோ எல்லாமே கொஞ்சம் கொலப்படியான கேஸ் மாதிரி தான் இருக்கு. மொத்தத்துல இது பார்ட் 2 ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் சொல்லிட்டு நம்மள வந்துட்டு இப்படி சொல்லி ஏதாவது ஒரு தேவையில்லாத யூனிவர்ஸ் பில் பண்ணி அதுல லிங்க் பண்ணி நம்ம சாவடிப்பாங்க. அபிப்பிராயம் வரும் ஒரு பாசம் வரும் அப்படி இல்லாம அவங்க மேல ஒரு சின்ன அபிப்பிராயம் வரும் ஒரு பாசம் வரும் அப்படி இல்லாம சோபனா வராங்க அம்மா வரப்போகிறார் நிக்கிறாங்க, அம்மா வரப்போகிறார் நான் ஒன்னும் சொல்ல, நான் எஃபர்ட்டுக்கு மதிக்கிறேன், ஆனா இருந்தாலும் என் குறைபாடுகள் தான் குறைபாடு சொல்லி
கழிவுக்கு முத்தம் எனக்கு ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னா அவர் அடிக்கடி வாயில மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கும் தெரியல இப்படிதான் அண்ட் இந்த படத்துல வந்து மெயின்லி ஸ்டார் வார்ஸோட ரெஃபரன்ஸ் அவ்வளவு ஜாஸ்தியா நான் பார்த்தேன். கரும்பு பிபிஐட்ட கூட விட்டு வைக்கல. ஆக்சுவலி எல்லாத்தையும் நீங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்து போட்டீங்கன்னா அப்புறம் என்ன லைக் ஐயோ எனக்கே தெரியல ஏன் அப்படி அணியா இப்படி வச்சிருக்காருங்கன்னு. சோ நீ பேஸ் நீ சொல்றது வந்து மேக் சென்ஸ் தான். ஆனா ஏன்றதும் எனக்கு புரிஞ்சிச்சு. பிகாஸ் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கண்டிப்பா. கேப்ல நடுவுல தீய சொருவாங்க பாத்தீங்களா ஒரு பீஜம். ஆமா அந்த அந்த பொண்ணு எங்க தேடிக்கிட்டு இருந்தா கடைசியா வந்துட்டா. அண்ட் இன்னொரு தேவையில்லாத அணி வந்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் காமிக்கிற சொல்லிட்டு அதுக்கு ஏன் காம்ப்ளெக்ஸ் மேல அந்த உலகம் இருக்கு அதுக்குண்டான எக்ஸ்பிளேஷன் பார்ட் 2ல வரும். பார்ட் 2ல வரும் டோட்டலி எல்லாத்தையும் பார்ட் 2ல சொன்னா அப்புறம் என்ன மண்ணுக்கு நீ பார்ட் 1 எடுத்த அப்புறம் கல்கில ஆரம்பிச்சி வேற எங்கயோ போய் முடிச்சாங்க. அட் தி எண்ட் வேற கரெக்டர் வருது. கடைசி வரைக்கும் அந்த மெயின் கரெக்டர் வரவே இல்ல. கண்ட கண்ட கரெக்டர் சொல்ல மாட்டேனே என்ன பண்ணுவே. இது ஏதோ படம் மாதிரி இருந்துச்சு. அது அந்த பிள்ளைய காப்பாத்துறது விக்ரம் பார்ட் 2. ஐயோ இல்ல 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 இருந்தாலே நோ ஸ்டார்டே. எனிவே யா டு யூ ஹேவ் எனிதிங் எல்ஸ் தட் யூ வான ஆட் ஆன். சி நான் एक्चुअली என்னதா நான் கேஷ்வின் மேல வந்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிட்டேன். கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சாதான் ஓவர் நம்பிக்கை இருந்து பிகாஸ் அவர் ப்ரீவியஸ் படங்கள் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். எஸ்பெஷலி எவரி சுப்பிரமணியம்ங்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பிகாஸ் ஆஃப் த கேரக்டர் ஆர்க் செம்மையா இருக்கும். எனக்கு அடுத்த படம் வந்துட்டு என்ன படம் சாவித்ரி படம் மகாநதி. கம்பேரிட்டிவ்லி மகாநதி விட எனக்கு எவரி சுப்பிரமணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்த டேரக்டர் சரி இந்த படத்தில் ஏதாச்சும் கிரியேட்டிவாக பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்துட்டு எல்லாமே பாட்டுக்காகவே வச்சிருந்தாங்க. பாட் பண்ணு எதுக்கு நாங்கள் என்ன மாஃபியா பாட் பண்ண பார்க்க வந்திருக்கோம் இருந்துச்சு. We applaud the effort. We understand the budget that F Kurian and everything. But still, அந்த ambitious அளவுக்கு இருக்கிறது வந்து சில இடத்துல even the graphics were lame. You can பச்சையா பச்சையா தெரியுது. It was like, this is really shitty kind of graphic. அது work ஆகல. அது பார்த்தாலே நமக்கு தெரியுது certain விஷயம். So இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்க்கும்போது it's like, okay, fine. நல்ல efforts. We can applaud them for their efforts. But I think the film on the overall could have been a bit more better because na nijamavi I was actually when everyone is looking forward for Indian I was only one like looking forward to Kalki actually na romba excited ah irundha but I think a tad big I mean I felt like it was just averagely good. It could have been better but with who shouldered the film entirely na I think we can just give the credit entirely to Amitabh Bachchan because he practically shouldered the film from start to the end. I guess like avaroda character avlo strong ah eludapatta or character avaru yaar dubbing paduthaanga thella and dubbing kodutha artist romba pannidanga yeah prabhas ku vandu yaro oru pannidanga adukku kgf la panna vani potirukala avan voice tha prabhas ku suit ah irundhukum yaro oru no varu pogire di yaar appdin pesiittu irukanga bodyla irukanga pala bodyla irukku mari nichittu irukanga pala avanukku actually I mean think of it avan indha padathila avan perusa onume pannala like avan edhukku irukandradhe therla. ஓகே இல்ல மக்கள் வந்துட்டு இப்ப பிரபாஸ் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கு. ஏன் இப்படி நடிக்கிறானே எனக்கு கொஞ்சம் கோவம். ஏன்னா வந்துட்டு I loved தான் சொல்ல முடியும். I'm not loving him anymore. I loved Prabhas before Bahubali because he did very good films like Darling, Mirchi, Bujigadu படம்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம். லைக் ஐ லிட்ரலி ஹேட் அ மேன் கிரஷ் ஆன் ஹிம். நீ மிர்ச்சி படம் பார்த்திருக்கியா தெரியல. நான் ஸ்டைலா இருப்பான் பாக்குறதுக்கு. ஐ லிட்ரலி லவ்ட் ஹிம் அ லாட் இன் தட் ஃபிலிம் பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ அதில் காமெடி நல்லா பண்ணியிருப்பான், ரொமான்ஸ் நல்லா பண்ணியிருப்பான். ஸோ அப்படி இருந்தவன் இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி லைக் பாகுபலி தான் லைக் ஐ டோன்ட் நோ லைக் ஐம் சோ டிசப்பாயிண்டட் வித் ஹிம். ஐ டோன்ட் நோ வை பாகுபலி தான் மேக்ஸிமம் மாஸ் லெவல் நடிச்சான். அதோட ஐ திங்க் ஐ ரியலி என்ஜாய்ட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் சலார். ஒரு ஓவர் அம்பிஷியஸாவே ஒரு ஸ்கிரிப்ட்
அது ஏதோ நான் சொதப்பியிருக்கேன் நம்ம சொதப்பியிருக்குன்னு சொல்லலாம், ஆனால் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதுதான் அந்த படத்தோட ஒரு க்ரக்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா சிலவங்களுக்கு ஓவராகி பிடிச்சிருக்கோம், சிலவங்க ஓவராக பிடிக்காது, வேறு ஸ்னோ இன் பிட்வீன். ஸோ அதான் அந்த படத்தோட க்ரக்ஸ் நினைக்கிறேன். பட் இதவே வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ திருப்தி படத்தில் பிகாஸ் வி ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் பிகாஸ் ஆஃப் த டேரக்டர் பிகாஸ் ஆஃப் த ஸ்டார் க்ரூ அண்ட் எவ்ரி ஒன். பட் பார்ப்போம் பார்ட் டூவில் என்ன பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் வச்சு தான் பார்ட் டூ எடுப்பாங்களா யோசிக்கணும். ஏன்னா எல்லாரும் பாட்டு வேறு எடுக்கணும், அந்த பாட்டு எடுக்கணும் சொல்லிட்டு இந்த ஆள் எல்லா பாட்டும் பார்ட் டூ வச்சுக்கிட்டு இருக்கு. சமபாட்டு ஐயோ 10 லாம் ரொம்ப வேற 5 தான் வச்சேன். நான் கேவ் இட் அபௌட் 3 ஓவர் 5. 3 ஓவர் 5 ஐ அம் கோனா கிவ் வாட்சபிள் லா வாட்சபிள் இல்லன்னு சொல்லாம. ஆனா ஒன் டைம் வாட்சபிள் தான். சோ 3 ஓவர் 5 ஷட் பீ ஃபைன். 2.5 ல இருந்து 3 ஓவர் 5 வந்து மீட். இதெல்லாம் பழைய பிஹைண்ட் ஸ்கோர் மேல இருக்கு. 2.5 to 3 அந்த லெவல்ல வச்சுக்கோயேன். ஐயோ அவனி டைம் யூஸ் பண்ணதுக்கு காப்பிரைட் கொடுத்துற போறான். இல்ல இல்ல சே சே. ரைட் गाइस சோ யா அவ்வளவுதான். அண்ட் யா திஸ் இஸ் என்டைர்லி எங்களோட ஒபினியன் அண்ட் ரிவ்யூ. சோ வருது. இதெல்லாம் சொல்ல தேவையில்லாம போச்சு, நல்லதா போச்சு. Till then in another episode of இதெல்லாம் ஒரு படமா. பாய். ரோஸ்டா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா.